காவாங்கரை பகுதியில் மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணியின்போது இயந்திரம் தீப்பற்றிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்று நண்பகல் சுமார் ஒரு மணி அளவில் புழல் அடுத்த காவாங்கரை கிருஷ்ணமூர்த்தி நகர் அருகே கால்வாய் பணிகளுக்கு கான்கிரீட்டால் போடப்பட்ட சாலையை நவீன ஜில் உடைக்கும் இயந்திரங்கள் மூலம் பணியாளர்கள் உடைத்துக் கொண்டிருந்தனர். இந்த இயந்திரம் நவீன ஜெனரேட்டரில் மின்சாரம் இணைப்பில் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. பின்னர் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. இதனால் அந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த அதிநவீன இயந்திரத்திலிருந்து டீசல் வெளியேறி செல்வதால் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய அபாயம் உள்ளதால் உடனே மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து பாதுகாப்பிற்காக இந்த பகுதியில் மின் இணைப்புகளை துண்டித்தனர். இதில் அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் யாருக்கும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் அங்கு அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அருகில் இருந்த ஊழியர்கள் தீயணைப்பான் கிட் மூலம் தீயை அணைத்தனர். அதன் பிறகு வந்த செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேடம் பண்ணா